ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தலப்பு 65 படத்தோட அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பிறகு வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா, இப்போ புது புது டேரக்டர் கூட இணையாரு. பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் கூட இணைஞ்சி ஒரு மாஸ்டர் படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புது டேரக்டர் கூட நெல்சன் திலீப் குமார் கூட ஒரு படம் மேக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா தலப்பு 65 ஒரு இது வச்சுருக்காங்க. இன்னொரு டைட்டில் அப்டேட் எந்த அப்டேட்டும் விடலை. வேறு என்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் 65 படத்தோட ஹீரோயின் அப்டேட் தான் விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்டேட் ஒரு ஃபுல் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு 80% அதாவது 70% நியூஸ்னு கூட சொல்லலாம். 30% கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ், 70% கன்ஃபார்ம் ஆன நியூஸ்னு சொல்லலாம். தலைவர் 65 ஹீரோயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தலைவர் 65 படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா அப்படின்ற ஒரு 70% கன்ஃபார்ம் ஆன நியூஸாக ஓடிட்டுருக்கு. ஒரு ட்விட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லா ஒரு இனத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நியூஸாக ஒரு ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு ஒரு ஓடிட்டுருக்கு. இது எப்படி இந்த நியூஸ் பரவிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70% கன்ஃபார்ம் எதுக்காச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஷ்மிகா மந்தனா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பற்றி. இந்த ஹீரோயின் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஒரு நியூ டேரக்டர் காம்பினேஷன் இல்லாமல் நியூ ஹீரோயின் காம்பினேஷனாக கூட இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் 65 படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு 50% கன்ஃபார்ம் பண்ணி நியூஸாக ஓடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்காங்க. அவர் கதையை கேட்டு ஓகேன்னு சொன்னால் ஓகே, இல்லைனா வேணானா வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அருண் விஜய் சார் வேணான்னு சொல்லிட்டாருந்தான் ஒரு அஃபிஷியலான, அதாவது அன்அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாக வந்துச்சு. தலைவர் 65 படத்தோட வில்லன் யாருன்ற ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாதிரி வந்து தலைவர் 65 படத்தோட ஹீரோயின் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் வரல. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சன் பிக்சர்லேருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க. சன் பிக்சர்ஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே கேஸ், தலைவர் 65 படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கோம், இந்த ஹீரோயின் தான் நல்லாயிருக்கும், இந்த வில்லன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தோணும். அந்த மாதிரி உங்கள் மனசுள்ள ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் இல்லை வில்லன் அந்த மாதிரி இந்த தலைவர் 65 படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கல, அந்த பெல் அனுப்புங்க. அப்போ தான் போகிற தமிழ் சினிமா அப்டேட்னா ஒன்று ஒன்று வச்சுன்னா வந்துருக்கும். இன்னொரு தரமான அப்டேட்டோட சந்திக்கலாம். அதை டாடாமல் பேசியோ.